ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாததும்ங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது அந்தமான் காலாபாணி சிறைச்சாலை. நம்முடைய இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக போராடிய தியாகிகளை பயமுறுத்தணும், ஒடுக்கணும், அச்சுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்ட சிறைச்சாலை தான் அந்தமானில் உள்ள காலாபாணி சிறைச்சாலை. காலாபாணி அப்படின்னு ஏன் அதை அழைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கடல் நீர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்கும். அதனால தான் இதை வந்து காலாபாணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து ஒரு காலத்தில் மேடாக இருந்தது. அந்த மேட்டை வந்து நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகளை வைத்து கல் உடைக்க செய்து இந்த மலையையே வந்து சமதளமாக மாற்றி அந்த மேட்டின் மீது நம்மவர்களையே கற்களை எல்லாம் சுமந்து வர வைத்து நம்மவர்களை வைத்து கட்டிய ஒரு சிறைச்சாலை தான் இந்த காலாபாணி சிறைச்சாலை. சைக்கிளில் உள்ள அந்த சக்கரத்தில் அந்த ஸ்போர்க் கம்பிகள் இருக்குல்ல, அந்த கம்பிகள் மாதிரி கட்டப்பட்டிருக்கு இந்த சிறைச்சாலை. ஒரு சிறைச்சாலையில் ஒரு அறையில் இருக்கிற ஒருத்தருக்கு பக்கத்து அறையில் யார் இருக்காங்கங்கிறது தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் எல்லா அறைகளில் உள்ளவங்களும் நேராக பார்க்கக்கூடிய ஒரே காட்சி தூக்கு மேடை காட்சி தான். தினந்தோறும் அந்த தூக்கு மேடை காட்சியை பார்த்து பார்த்து அவங்க மனதளவில் அவங்க வந்து மிகப்பெரிய பாதிப்பு அடையணுங்கிறதுக்காக ஒரு வன்மமான முறையில் கட்டமைக்கப்பட்டது தான் இந்த காலாபாணி சிறைச்சாலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிடத்தில் இருக்கிறவங்க குரல் எழுப்புனாங்கன்னா அது பக்கத்து கட்டிடத்தில் உள்ளவங்களுக்கு கேட்காத வகையில் இந்த கட்டடம் வந்து மிக நூதனமான ஒரு கட்டடக்கலை நுட்பத்தை பயன்படுத்தப்பட்டு இது கட்டப்பட்டிருக்கு. இந்த சிறைச்சாலையை வடிவமைத்த ஒரு பேர் என்னென்னா பிளேயர். அவருடைய நினைவாக தான் இந்த இடத்துக்கு வந்து போர்ட் பிளேயர் அப்படிங்கிற பெயர் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 14 அடி நீளம், 8 அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை. ஒவ்வொரு அறையுமே அந்த அளவில் ரொம்ப குறுகலான முறையில் இருக்கும். ஒவ்வொரு அறையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 மண்பானைகளை வச்சுருக்காங்க. ஒன்றில் வந்து குடிப்பதற்கான தண்ணீர் இருக்கும், இன்னொன்றில் அந்த கைதிகளுடைய இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்காக இன்னொரு மண்பானையை அவங்க வச்சுருக்காங்க. பல நேரங்களில் அவங்க குடிப்பதற்கான மண்கலயத்தில் சிறுநீரை கலந்தெல்லாம் நம்முடைய தியாகிகளை அவங்க கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 நாட்களுக்கு முன்பு சமைத்த உணவை புழுவையெல்லாம் கலந்து கொண்டு வந்து அவர்களுக்கு உணவாக கொடுத்தும் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த தண்டனையெல்லாம் காணாதுன்னு இன்னும் அதிகமாக இவங்களை கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளை அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அதற்குன்னு சிறப்பான ஒரு ஜெயிலரை அவங்க வந்து அங்கே வந்து பணி நியமனம் செய்கிறாங்க. அவர் பேர் தான் டேவிட் ஃபாரி. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கைதிகள் எல்லாருக்குமே வந்து காலில் விலங்கு பூட்டுறார், கைகளில் விலங்கு பூட்டுறார், காணாகுறைக்கு கழுத்துலேயும் விலங்கு பூட்டி அவர் கொடுமைகளை அவர் வந்து ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, அந்த இடத்த வந்து யாருமே தப்பித்து போகவே முடியாது. ஒவ்வொரு கட்டடமும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள கட்டடத்தோட மரத்தினால் ஆன பாலத்தால் அது வந்து இணைக்கப்பட்டிருக்கும், பிணைக்கப்பட்டிருக்கும். இரவு நேரம் ஆயிட்டு அப்படின்னா அந்த மரப்பாலங்கள் எல்லாம் தானாகவே தூக்கப்பட்டு அந்த அறை வந்து அந்த கட்டடத்தோட அந்த பாலம் வந்து ஒன்றியபடி கதவு சாத்துற மாதிரி சாத்திடுவாங்க. அப்போ எல்லா கட்டடங்களுமே தனித்தனி கட்டடங்களாக மாறிவிடும், தீவுக்குள்ளேயே ஒரு தீவு மாதிரி மாறிடும். அப்போ அவங்க நினச்சா கூட அந்த கட்டடத்தை விட்டு வெளியில் போக முடியாது, அந்த அளவுக்கு அவ்வளோ உயரமான ஒரு சிறைச்சாலை. அந்த சிறை கம்பிகள் வந்து அவ்வளோ வலிமையான ஒரு சிறை கம்பிகள், அந்த கட்டடத்தை விட்டே யாரும் வெளியில் போக முடியாத அளவுக்கான பாதுகாப்பை வந்து அன்னைக்கு வந்து அவங்க வந்து ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. தினந்தோறும் வந்து தூக்கில் போட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே 3 கயிர்கள் எப்போதுமே தயாராக தொங்கிக் கொண்டே இருக்கும். அங்கிருந்து யாராவது தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணுனாங்க அப்படின்னாலே கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் தயோதாட்சியமே இல்லாமல் அவர்களுக்கு தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டது. இங்கே உள்ள கைதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து அழைச்சிட்டு வருவாங்க. அவங்க கப்பலில் அழைத்துட்டு வரும்போதே அந்த கொடுமை ஆரம்பிச்சிரும்னு சொல்லலாம். கப்பலுடைய கீழ்த்தளத்தில் எந்த விதமான காற்றும் இல்லாமல் எந்த விதமான வெளிச்சமும் இல்லாத ஒரு சூழலில் அதில் அந்த கைதிகளை எல்லாம் வந்து அடைத்து கொண்டு வந்து தான் வந்து இந்த சிறையில் வந்து அவங்க வந்து அடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி கைதிகளை அழைத்து கொண்டு வந்து இங்கே சித்திரவதை அனுபவிக்கிற அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான ஒரு வசதியும் அவங்க செஞ்சு கொடுக்குறதே கிடையாது. காலை கடனை கழிப்பதற்கு கூட பல நாட்கள் அவர்களுக்கு வந்து அனுமதி வழங்கப்படுறதில்லை. ஒரு கடிதம் எழுதுவதற்கு கூட அவங்களுக்கு ஒரு காகிதம் கூட அவங்களுக்கு வந்து தரப்படுறதில்லை.
அவங்க மனதில் உள்ள குறைகள் எல்லாவற்றையுமே வந்து அந்த சுவர்களில் அவங்க வந்து தீட்டி வைத்து அவர்கள் ஆவியை நீத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அது உண்மை. இவ்வளவு கொடுமைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த டேவிட் பார்ரி அப்படிங்கிற அந்த ஜெயிலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பனிக்காலத்திலேயே வந்து உடல்நலக்குறைவு ஏற்படுது. அதனால் அவரை வந்து அயர்லாந்து நாட்டுக்கு அவரை திருப்பி வர சொல்கிறாங்க. கப்பலில் வந்து கொண்டு இருக்கும்போதே அவருடைய உயிர் வந்து பிரிகிறது. அவருடைய சொந்த மண்ணுக்கு போகிற வரைக்கும் இந்த உடம்பு தாங்காது அப்படிங்கிறதுனால அவருடைய உடம்பை கடலில் தூக்கி வீசினார்கள் என்பதுதான் வரலாறு. அந்த அளவுக்கு நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் பலரும் இன்னுயிரை நீத்த ஒரு இடமாக இன்றைக்கும் வரலாற்றில் இடம்பெற்றிருப்பது அந்தமானில் உள்ள காலாபாணி சிறைச்சாலை. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.